இளவனையும் குமரனாக்கும் ஆற்றல் கொண்டவர் முருகப்பெருமான் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு. ஒரு பொருள் வந்தால் பூ மலரும், காய்க்கும், பிஞ்சாகும், காயாகும், பழமாகும். மீண்டும் மறுபடியும் பிஞ்சு ஆகுதுன்னா எழுதி பாரு அதுக்கு விளக்கம். ஒரு பழம் காய் பழமாகும், பிஞ்சு பூ பிஞ்சு காயாகும், பிறகு பழுக்கும், பழம் காயாதுன்னு எழுதி பாரு. அதுக்கு எழுதி பாரு, உனக்கு திறமை இருந்தால் எழுதி பாரு. ஒரு பழத்தை காயா, ஒரு பழம் காயாச்சு, அந்த காய் பெருமை எழுதி பாரு. உனக்கு முடியுமாண்ணா முடியுமா? ஒரு கிழவன் இருக்கா, ஒரு வயசாக கிழவன் இருக்கா, அவனை கூப்பிட்றோம், அவனை வாலிபன் ஆக்குறோம். ஏன்னா வாலிபனா எப்படிண்ணா? அதுதான் பெருமைண்ணா, அதான் பெருமை. ஒரு கிழவனா குமரனாக்குவது பெருமைடா. குமரனே கிழவனா குமரனாக்குண்ணா என்ன யாது? அப்போ அவளை எழுத முடியுமா அதுக்கு பெருமை? எதுல முடியுமா இருக்கு? ஒரு கிழவனா குமரனாக்குற ஒருத்தர் எழுதிப்பாரு அது பெருமையே. யாராவது முடியும் இந்த யாராங்க இந்த கூட்டத்தில் யாராக இருக்காங்களே? ஒரு கிழவன் குமரன் ஆக்குறான், அது பெருமையை சொல்லிப்பார். அவனுக்கு எழுதிப்பாரு, ஏடு அடங்குமா இருக்கு? ஏடு அடங்குமா? எழுத முடியாது. இதை பாடு 100 கோடி பேரும் உலகம் வருகள் ஒரு மனிதனை மீண்டும் பிறவாமைக்கு வாய்ப்பு கொடுத்தான். அப்போ என்ன செஞ்சான்? அந்த அசையிற பொருளை இறுகி பிடிச்சிட்டான். இன்னும் சுருக்கமாக சொல்லாமனா, உன்னை வஞ்சிக்கிறதில்ல உடம்பு, உன்னை வஞ்சிக்கிறதில்ல காமம் விந்து சுக்கிலம், அதே உன்னை காப்பாற்றும். என்னடா இவ்வளோ பருமமா? உன்னை வஞ்சிக்கக்கூடிய சுக்கிலம் அல்ல விந்து, அதே உன்னை நிலைமையாக்கலாம். அதோட மருமன்னா, உன்னை வஞ்சிக்கூடிய விந்து நரகத்தத்தனுடைய விந்து சுக்கிரமானது, அதே உனக்கு அமிர்தமாக மாறுண்டா. எழுதிப்பாரு, இதுக்கு எழுதிப்பாரு. எவ்வளோ ஏட்டு எழுதியிருப்பேன்? 100 கோடி பேப்பரில் எழுத முடியுமா? அதே எந்த விந்து உன்னை வஞ்சிக்குதோ, எந்த சுக்கிர உன்னை நரகத்தை தள்ளுதோ, அதுவே உன்னை காப்பாற்று சொல்கிறது. எழுதிப்பாரு, எத்தனை ஏட்டு எழுதுவதற்கு? 100 கோடி எழுதி எழுதுமா? எழுத அடங்காதுரா, அதுதான் உண்மை இது. ஆக முருகன் பெருமையை பேசினால் சுக்கிரந்தான் மனிதனை காப்பாற்றும். உன்னை நரகத்தத்தில் அதே சுக்கிலம் விந்து, அதே உனக்கு அமிர்தமாக இருக்கின்ற ரகசியம் சொன்னப்போ முருகன் தான். எழுதி பாறேன், இதுக்கு ஏதாவது ஏடு இருக்கா? அதுக்கு ஏடே இல்லை. அவ்வளோ ரகசியம் தெரிந்தவனா முருகன். ஏடா உன்னை வச்சிக்கூடிய உடம்பை, இந்த உடம்பு வச்சிக்கூடும் நாரும், 3 நாளைக்கு சாப்பிட்டு குழி கட்டி நாரி போவோம். இந்த உடம்பை மாற்றி காய்ச்சா குழி உடம்பாக்கலாம். உடம்பு தக்க தக்க தக்கன இருக்கும் உடம்பு. அப்பப்பா இப்போ இப்படி முருகன் பெருமையை உணர்னா என்ன செய்வான்? அவன்கிட்ட கேட்கணும், எப்படி அந்த வாய்ப்பு? ஒன்றுடா முருக ஏழைக்கிட்ட அன்பு காட்டுண்டா, என்ன எவ்வளோ வம்பு, எவ்வளோ வாய்ப்பு இருந்துச்சுன்னா நான் குடித்தாலும் ஒரு மரத்துக்கு தான் குடிப்பேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.